அன்னைக்கு போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னா தப்பிச்சு வந்துட்டு. இப்ப சொல்லுமா, அன்னைக்கு போலீஸ்க்கு எங்களுக்கு நடந்த போராட்டத்துல யாரோட துப்பாக்கி யார சுட்டுச்சிருக்கனால சொல்ல முடியுமா? இருந்தாலும் அது எங்க உயிரை காப்பாத்திக்க நடந்த போராட்டம்ன்றதால உன் வாழ்க்கைக்கு பொறுப்பை நான் ஏத்துட்டு இருக்கேம்மா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தான் இந்த காட்டுல நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்பவும் சொல்றேம்மா, மூலப்பாளையம் வையாபுரி பேத்தி மீனாட்சி நான் உன்னை பார்க்கல, இந்த அப்பாவி தர்மனோட தங்கச்சி செல்வியா தான் பாக்குறேன், செல்வியா தான் பாக்குறேன். மனசுல இருக்கிற வேதனையை புரிஞ்சுக்காமத்தா இவ்வளவு நாள நான் இப்படி நடந்துகிட்டேன். அண்ணே, உன் தகச்சி செல்வி சாகலண்ணே, இந்த மீனாட்சி உருவத்துல இப்ப உயிரோட தான் இருக்கா. இத நானே தடை விடுறேனே. வேண்டாமா, நீ அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தையிலே என் உடம்பெல்லாம் குணமாயிடுச்சு. மருந்து கொடுக்கும் போது அது கசப்பா இருக்கேன் திட்டுவாங்க, ஆனா வியாதி குணமானதுக்கு அப்புறம் அதே வாயால வந்து என்ன வாழ்த்திட்டு போவாங்க. அதே மாதிரிதான் அவரை புரிஞ்சுக்காம நான் என்னென்னமா பேசிருக்கேன், ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது அந்த முரட்டு உடம்புக்குள்ள ஒரு பச்சை குழந்தையோட மனசு இருக்குன்னு. அப்பாடி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தாண்டி உன் முகம் தெளிவா இருக்கு. சரி, உங்க அண்ணன் எங்க இருக்காரு? நானும் அவர்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் பேசணும்னு இருக்க. என்ன விஷயம்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், சொல்லிடு எங்க இருக்காரு. சரி சரி, இருட்டு பாற பக்கம் இருக்காரு, போய் பாத்துக்கோ. எங்க சந்தோஷம் காட்டு.
சின்னம் மொட்டு மாமா, மாமா அழகான தங்கத்தட்டு மனம் போல தாளம் தட்டு மாமா, மாமா தனியா பேசணும். என்ன சீக்கிரம் சொல்லு. மீசமலைக்காத மைனர்ல இருந்து பல்ல போன கிழவன் வரைக்கும் என்ன பார்த்து ஆன வாய பழக்கிறாங்க. நீ மட்டும் ஏன் என்ன ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிற? சொல்ல வேண்டியதை சீக்கிரம் சொல்லு, நான் போகணும். பொம்பளையா பிறந்துட்டு நானே சொன்னா நல்லா இருக்காது. இருந்தாலும் சொல்றேன், பெத்த தாயி கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க தவிர மீதி எல்லா பொம்பளைங்களையும் தப்பா பாக்குறேன். இந்த ஆம்பளைங்களுக்கு மத்தியில யாரோ ஒரு பொண்ண தங்கச்சியா ஏத்துக்கிட்டு அவளுக்காக இந்த காட்டுல இருந்து கஷ்டப்படுறியே, நான் பார்த்த ஆம்பளைங்களையே நீ ஒரு வித்தியாசமான ஆம்பளையா. நீ என் மேல வச்சிருக்க நல்லெண்ணத்துக்கு நன்றி, நான் வரேன். யோ யோ, நான் உன்னை பார்க்க வந்த விஷயமே சொல்ல அதுக்குள்ள போறேங்கிறியே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னையா ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? என்ன பிடிக்கலையா? எல்லாம் ஆடி பழிக்கிறவ தானேன்னு கேவலமா நினைக்கிறியா? நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. இது எந்த நேரத்துல வெடிக்கலாம்னு குமுறிட்டு இருக்க ஒரு எரிமலை. இதுல ஒரு செடி வளர்த்து, அதுல ஒரு பூ பூக்கும்னு கனவு காணாத. அந்த செடிதான் கருகி போகும். உன் எண்ணத்தை நீ மாத்திக்கோ, என்ன மறந்துடு. சரி, உன் விருப்பம். யார் யாருக்கு என்னென்ன கொடுத்து வச்சிருக்கோ அதான் நடக்கும். நான் வரேன். என்ன ஐஜி சார், என் உயிரோட விளையாடிட்டு இருக்கீங்களா? என்ன சார் சொல்றீங்க? பின்ன என்ன சார், அன்னைக்கு கல்யாண வீட்டுல ஒருத்தன் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். இன்னொரு நாள் பாலத்திறப்பு விழாவுக்கு போனப்ப அவன் ஆட்களோட வந்து என்ன அட்டாக் பண்ணிருக்கான். அவன் இன்னும் நீங்க அரெஸ்ட் பண்ணல. அவன் எங்க இருக்கான்னு கூட இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல. அவன் இருக்கிற நான் தெரியலையே. அவனா வந்து என்ன புடிச்சுக்கோன்னு சொன்னாதான் பிடிப்பாங்க இல்ல சார்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நாங்க இந்த கேஸ் ரொம்ப சீரியஸா டீல் பண்ணிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மோலப்பாளையம் பக்கத்துல உள்ள ஒரு காட்டு பகுதியில இந்த குரூப் தங்கிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்புறம் என்ன, போலீஸ காட்ட சுத்தி ரவுண்ட் அப் பண்ண சொல்லி நாய சுடுற மாதிரி சுட்டு தள்ள வேண்டியதானே? எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது அடர்ந்த காடா இருக்கிறதால சர்ச்சிங் எங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. பிடிக்க போன போலீஸ் குரூப்பு கூட அந்த ஊர் மக்கள் எந்த விதமான ஒத்துழைப்பும் தரல. அதுக்காக அப்படியே விட்டுற போறீங்களா? மாறு வேஷத்துல ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர் அனுப்புறதா இருக்கும். ஏதாவது சொதப்பல் இன்ஸ்பெக்டர் அனுப்பி அவரையும் அவன் கொன்னுட்டு அப்புறம் என் கையாலே நிதி வசூல் பண்ணி அந்த குடும்பத்துக்கு கொடுக்குற மாதிரி ஆயிட போகுது, பாத்துக்குங்க. இவன் தான் அந்த கிரிமினல்.
பேரு தர்மம். பாக்குறதுக்கு அப்பாவியா இருந்தாலும் அந்த கல்யாணம் வீட்டுல நடந்த அத்தனை கொலைகளுக்கு இவன் தான் காரணம். மந்திரிய கொலை பண்ண பல முறை முயற்சி பண்ணிருக்கான். இவனை பிடிக்கிறது நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய சவாலா இருக்கு. இன்ஸ்பெக்டர் பிரகாஷ், உங்க திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நன்றி சார். நிச்சயமா நான் வெற்றியோட தான் திரும்பி வருவேன். Wish you success. Thank you, sir. உடஞ்சிருச்சு உண்டிங்களா? ரம்மி உடஞ்சிருச்சியா? உன்னோட பெரிய தொலையா போச்ச. யாருது? ஊருக்கு புதுசா இருக்கு. எதுக்கு வர்றான்? நம்ம கிராமத்துல பெட்ரோல் கிடைக்குமான்னு கண்டுபிடிக்க இன்ஜினியர் வர்றான் போல் இருக்கு. நம்ம ஊர்ல தோணுனா எலும்பு கூட தான் கிடைக்கும், பெட்ரோல் கிடைக்காதாக்கும். ஆனா அது இல்லன்னே, நம்ம ஊருக்கு நம்ம ஊர்ல காலரா இருக்கான்னு பாக்குறதுக்கு டாக்டர் வரானே. காலரா 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 நம்ம ஊர்லயா? ஏன் காலரா? ஓ சுத்திட்டானா? விட்டா எரிஞ்சிருப்பேப்பா. அவன்கிட்ட கட்டுறேன். எரிக்கலாமா வேண்டாமண்ணா? இதை போய் அவன்கிட்ட கேட்கணும் எதுக்கு வந்திருக்கேன்னு. அது சரி.